எல்லாத்தையும் விட பெருமதியானது அது. இதுக்கு ஒரு சதமும் செலவழிக்க தேவையில்லை, ஒரு செகண்ட் போதும். நான் சொன்ன அந்த தாவரத்துல வித வளரணும் மனுஷனா, அந்த மண் ஈரழிப்பு இருக்கணும். குடும்பத்தில் உள்ள அந்த பிள்ளை வளரணும் மனுஷனா, அந்த அங்கரிக்க வேண்டிய ஈரழிப்பு என்ன? அன்பு, பாசம், மதிப்பு, மரியாதை. அன்பு பாசத்தோட மட்டும்தான் நிக்க இல்லை, மதிப்பு மரியாதை. அது கொடுக்கிறது மட்டுமில்லை, அதை நடைமுறையில் காட்ட வேணும். அதை சொன்ன உடனே அந்த வாப்பா அழத் தொடங்கிட்டார். சொன்ன உடனே வாப்பா அழத் தொடங்கிட்டார். நான் இப்ப பஸ் விட்டுட்டேன் டாக்டர்ன்றார். எஸ் பஸ் போயிட்டுது, 14 வருஷத்துக்கு முன்னால பஸ் போயிட்டு, இப்பதான் கையை காட்டுறாரு. இது நான் சும்மா சொல்ல இல்லை, இது நான் சைக்காலஜி மட்டும் படித்து சொல்ல இல்லை, அனுபவிச்சு மட்டும் சொல்ல இல்லை, கேஸ் ரிப்போர்ட் பார்த்து மட்டும் சொல்ல இல்லை, குர்ஆன்ல சொல்லி இருக்கிற பேரண்டிங்கும் இதுதான். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் என்னை பாதுகாத்து கொண்டான். ஏன்னா நான் ஒரு பேரண்டாக வந்த நேரத்தில் நான் இந்த பேரண்டிங்கை படித்தேன். குர்ஆன்ல ஒரு வகையான ஒரு பேரண்டிங்கை பற்றி குர்ஆன் பேசுது, சூரா லுக்மான்ல அதை சொல்றது விஸ்டம் பேரண்டிங். அந்த பேரண்டிங்கில் ஒரு வாப்பாக்கும் மகனுக்கும் உள்ள உறவை பற்றி, ஒரு வாப்பாவும் மகனும் எப்படி பேசி கொண்டாங்கன்றதை பற்றி பேசின ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எங்களுக்கு அதை சொல்லித்தாரான், கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி தாரான். அவங்களோட வார்த்தை அந்த டயலாக் அப்படியே கொப்பி பண்ணி தாரான். அது பெரிய ஒரு சப்ஜெக்ட், அதை பற்றி கேட்க போனால் அதில் ஏற்கனவே அதில் வந்து அது சப்ஜெக்ட் சம்மந்தமாக 3 வால்யூமில் 3 லெவலில் நான் அது ஸ்டடி பண்ணிக்கிறேன். ஏற்கனவே அதில் ஒரு விஸ்டம் பேரண்டிங் ஒன்று கோர்ஸ் ஒன்று தயார்படுத்தி வச்சுக்கிறேன். அதில் 4 மொழியில் ஆல்ரெடி ஆன்லைன்லேயே விஸ்டம் பேரண்டிங் .co.uk அடிச்சிங்கன்னு அது வரும். அது ஏற்கனவே 100 வீடியோ இருக்குது, அதில் 4 யூனிட்டுக்கு இன்னும் 6 யூனிட் வர வேண்டியிருக்குது. எனவே அது பெரிய சப்ஜெக்ட், அது தேவைன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். இது குர்ஆன் செல்ல குழந்தை வளர்ப்பு. அதில் அடிப்படை என்ன தெரியுமா? லுக்மான் என்ற வாப்பா ஒரு பிள்ளையை வளர்க்கறத பத்தி, அவர் பிள்ளைக்கும் பாப்பாக்கும் உள்ள டயலாக், பிள்ளைக்கும் பாப்பாக்கும் உள்ள சம்பாஷணை, இதுதான் அந்த குர்ஆன்ல ஒரு ஒரு சூரா லுக்மான் 31வது சூராவோட 2வது ஆயின் இதை பற்றி தான் சொல்லு. அதில் வாப்பா, வாப்பாட பேர் தெரியும், வாப்பாட பேர் என்ன? லுக்மான். மகண்ட பேர் என்ன? மகண்ட பேர் தெரியா? ஏன் மகண்ட பேர் தெரியா? பாப்பா மகனை பேர் சொல்லி கூப்பிடுறல்ல, ஏன் அவ்வளவு பாசம்? பேர் சொல்லி கொடுத்துக்கு வேண்டிய மட்டும் ஆக்கள் இழிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனால் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, ரோட்டில் போனால் மற்ற ஆக்கள், போகிற வாராக்கள், பக்கத்து வீட்டுக்காராக்கள், அவங்க இவங்கெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. வேண்ட மகண்ட பேர் பிலால். அவர் ஸ்கூலுக்கு போனால் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் பிலால் என்று சொல்லுவாங்க. அவர் ஸ்கூலுக்கு போனால் டீச்சர்ஸ் மாதிரிலாம் பிலால் என்று கூப்பிடுவாங்க. அவர் ஃபுட்பால் விளையாட போனால் அங்கே விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிலால் என்று கூப்பிடுவாங்க. நானும் பிலால் என்று நான் கூப்பிட்டா எனக்கும் அந்த பாப்பா என்ற அந்த உறவுக்கும் இடையில ஒரு அர்த்தமும், அதுக்கு ஒரு 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 வித்தியாசம் கொண்டு இருக்க வேணாமா? அதுக்கு ஒரு பெருமானம் கொண்டு இருக்க வேணாமா? அப்ப நான் பிலால் என்று கூப்பிடப்படா, நான் கூப்பிடணும் மகனே என்றுதான் குர்ஆன் சொல்லு. லுக்மான் மகண்ட பேரை சொல்லி கூப்பிடல, அதால குர்ஆன்ல மகண்ட பேர் என்ன தெரியும்? அவர் கூப்பிட்டது யா புனையன்னு சொல்லு. யா என்றது அரபில் யா என்ற அந்த எழுத்துக்கு ரெண்டு வகையான கருத்து. ஒன்று, ஒருவரை அழைக்கிற நேரம், அதுக்கு சொல்ல ஹர்ஃப் நிதான்னு சொல்லுது. ஒருவரை அழைக்கிற நேரம் யான்னு சொல்லி அழைக்கிறது. உதாரணமாக யா யுகல்லதீன் ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே,
யா யுஹன்னாஸ், மனிதர்களே, கதிஜாத்துக்கும் ஆகிலத்துக்கும் ரப்பிக்கும், உங்களோட ரப்பிடத்துல இருந்து உங்களுக்கு உபதேசம் வந்திருக்குது என்று குர்ஆனை பத்தி குர்ஆன் பல இடத்துல சொல்லு. எனவே அந்த யா என்ற எழுத்து ஒருவரை அழைக்கிறதுக்கு பாவிக்கிற ஒரு விஷயம் உண்டு. ரெண்டாவது, அது தூரத்தில் இருந்தால், கிட்டத்தில் இருந்து ஒருவேளை யா என்று பேசினா என்ன அடையாளம் சொன்னா, மேக்சிமம் ரெஸ்பெக்ட், ஆகக்கூடிய மதிப்பு அளிக்கணும் என்று சொன்னா, யா ஷேக், இப்போ ஒரு ஷேக் ஒரு அழிக்கிறார், நல்ல ஒரு மௌலவி இருக்கிறார், ஷேக் இருக்கிறான்னு சொன்னா, ஷேக் சொன்னா ஓகே, அவர் ஷேக். இப்போ நான் பக்கத்தில் இருக்கிறார், அவரை யா ஷேக் என்று சொல்றேன் சொன்னா என்ன அடையாளம் என்ன, நான் மதிப்பு வச்சு ஷேக் சொல்றேன். இப்ப இங்க வாப்பா எப்படி தெரியுமா மகனோட டீல் பண்றார், யா புனைய இப்னி என்ற தன் மகன், அரபுல மகனுக்கு சொல்லது இப்னி என்ற மகனே, ஆனா இதுல அப்படி சொல்லவும் இல்லை, புனைய என்று சொல்லி. இது அரபு இலக்கணம் படிச்சாக்களுக்கு தெரியும், இதை சொல்றது இஸ்மு தஸ்ரீர் என்று சொல்றது இலக்கணத்துல, அரபு இலக்கணத்துல. அதாவது என்னென்றால், ஒரு 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 சொல்ல ஷார்ட் ஆக்கி சொல்றது, அது என்னத்துல அடையாளம் சொன்னா, அன்பின், அதாவது அடர்த்தியான அன்பின் அடையாளம். எனவே ஒரு சொல்லுல சைல்ட் சைக்காலஜியில லைப்ரரி கணக்குல எழுதி வச்ச விஷயங்கள் எல்லாம் இந்த லுக்மான் என்ற வாப்பா ஒரு சொல்லுல சொல்லிட்டாங்க. அதை நாங்க தமிழ்ல மொழிபெயர்க்கிறோம்டா, எனது அன்புக்கும் பாசத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மகனே, லா துஷ்ரிக் பில்லா இன்ன ஷிர்கல் அஸ்மின் அலீம் என்று அவர் சொல்லிக்கொண்டு போற விஷயங்கள். எனவே எங்களுடைய பிள்ளைகள் போஷிக்கப்படணும் சொன்னார், அந்த விதைகள் முளைச்சி வளர்ந்து பூத்து காய்த்து பழுக்கணும் என்று சொன்னார், எங்களுடைய வீடுகள் பாலைவனங்களாக இருக்கக்கூடாது, வீடுகள் ஈரழிப்புள்ள அன்பு பாசமுள்ள பெரம்பில்லாத ஏச்சு பேச்சில்லாத பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு அன்பு பாசம் மதிப்பு மரியாதை கொடுக்கிற வீடுகளாக இருக்கணும். சில நேரம் நாங்கள் அன்பு பாசம் கொடுக்குற மதிப்பு மரியாதை கொடுக்குறே இல்லை. சொல்லுவோம் உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் வீட்டில் மகன் சின்ன பிள்ளை ஒன்று செஞ்சிட்டாரு, பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களிக்கிறாங்க, குடும்பத்தில் சாட்சிமார் ஆத்தா தங்கச்சி இன்னும் பெரியம்மா அவங்க எல்லாம் நிற்கிறாங்க, நீங்கள் பிள்ளைக்கு ஏசுறது தானே, சில நேரத்துக்கு ஆக்களை வச்சுக்கொண்டு ஏசுறது தானே, ஆ ஆக்களை வச்சுக்கொண்டு ஏசுறது தானே. ஓகே, இப்போ நீங்கள் எப்படி ஒன்று யோசிப்பாங்க, நீங்கள் ஆக்களை வச்சுக்கொண்டு உங்களோட ஹஸ்பண்டுக்கு ஏசுறது நீங்கள் எப்படிங்கம்மா, அது நீங்கள் ஆக்களை எல்லாம் வச்சுக்கொண்டு உங்களோட ஹஸ்பண்டுக்கு ஏசுறீங்க, ஏசுவீங்களா அப்படி? ஆ சரி, வீட்டில் எல்லாரும் போனது போகிறோம் அறையிறது தான், ஆனால் ஆக்களை வச்சுக்கொண்டு ஏசுறது இல்லையே, அப்படி அற வாங்கி நாக்கெல்லாம் வீக்கிறாய்க்கு ரைட். ஆக்களை வச்சுக்கொண்டு நாம் ஏச மாட்டோம், ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம், ஆக்களை வச்சுக்கொண்டு ஏசப்படாதே, ஒரு மதிப்பு மரியாதை ஒன்று இருக்குது. நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஆக்களை வச்சு, ஒய்ஃப் அல்லது ஹஸ்பண்டுக்கு ஆக்களை வச்சுக்கொண்டு ஏசுற அடிக்கிற ஒன்றும் இல்லை, ஆனால் பிள்ளைக்கு ஏசுறோம், நாங்கள் பிள்ளைக்கு ஏசுறமாட்டா, என்ன நடக்குது அந்த இடத்து, அந்த ஏசுகிற கணத்தில் மதிப்பு இருக்குதா, மரியாதை இருக்குதா, அன்பு இருக்குதா, பாசம் இருக்குதா, ஒன்றும் இல்லை. ஒரு செகண்டும் அது இல்லாமல் போகக்கூடாது, அதை நான் ஏற்கனவே சொன்னேன், ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு செகண்டும் வாழ இயலாது, ஒரு நிமிஷத்துக்கு வாழ இயலாது, ஆகுப்போனா ஒரு மூணு நிமிஷம் வாழலாம் ஆக்சிஜன் இல்லாட்டி. எப்படி ஒரு பிள்ளைக்கு ஆக்சிஜன் தேவையோ அது மாதிரி ஒரு பிள்ளைக்கு அந்த அந்த விதைக்கு ஈரழிப்பான மண் தேவையோ, அதுபோல வீடு என்ற அந்த மண்ணில் வாழ்ற பிள்ளை என்ற அந்த விதைக்கு அன்பு பாசம் மதிப்பு மரியாதை என்ற ஈரழிப்பு தேவை. எனவே நாம் பிள்ளைகளை சரியாக வளர்த்திருக்கிறோம்னா முதலாவது அதை தான் கொடுக்கும். இதை கேட்டுட்டு போய் நீங்கள் ஏதாவது இங்கே வந்ததில் பிரயோசனம் அடையணும்னு சொன்னால், வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற கரம் பெரம்பலாத்தையும் உடைச்சிருங்க. இதுக்கு பிறகு பிள்ளைகளோட பாதத்தில் வார்த்தை, இதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட பிள்ளைகளை பேர் சொல்லி கூப்பிட்டு இருந்தால் இவ்வளோ காலமும்,
இன்றையிலிருந்து பேர் சொல்லி கூப்பிடவானா? மகனே என்று சொல்லுங்க, மகளே என்று சொல்லுங்க. ஸ்கூல்ல பேசி பேர் சொல்லி கூப்பிடட்டும், ரோட்ல போறவன் பேர் சொல்லி கூப்பிடட்டும். ஒரு தாய் தாய்மை, ஒரு தந்தை தந்தைமை, மதர்ஹுட் ஃபாதர்ஹுட், இந்த இந்த கிரீடத்தை போட்டிருக்கிற, அதாவது ஃபாதர்ஹுட் என்ற கிரீடத்தை போட்டிருக்கிற ஒரு ஃபாதர், ஃபாதர் என்றது வேற, ஃபாதர்ஹுட் என்றது வேற, மதர் என்றது வேற, மதர்ஹுட் என்றது வேற, தாய் என்றது வேற, தாய்மை என்றது வேற, தந்தை என்றது வேற, தந்தைமை என்றது வேற. இந்த கன்செப்டில் நாங்கள் சரியாக விளங்குவோம்.